இந்த நாட்டிற்காக ரத்தத்தை சிந்திய இந்த சமுதாயம் இன்று இரத்த கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பொலிவை உரு தெரியாமல் ஆக்குகின்ற எதிரிகளுடைய முகத்திரையை நாம் கிழிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, இதற்கு இப்பேற்பட்ட பெரும் மதரசாக்களை நடத்துகின்ற உலமாய தீன்கள் தங்களுடைய மாணவர்களை மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்தையும் தட்டி எழுப்ப வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு என்னுடைய உரைதனை முடிக்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்திய தேசிய லீக்கினுடைய முதுபெரும் தலைவர் பேராசிரியர் முகமது சுலைமான் அவர்கள் நாட்டிலே அப்பாவி முஸ்லிம்களை சுற்றி பின்னப்படுகிற சதிவலைகளையும் அவர்கள் தீவிரவாதிகள் என்று குத்தப்படுகிற முத்திரையையும் அதை எதிர்கொண்டு மதச்சார்பின்மையை காப்பாற்றப்பட வேண்டிய அவசியத்தையும் அதை சகோதர சமுதாய இயக்கங்களுடன் சேர்ந்து நடத்தப்பட போகிற போராட்டங்களையும் மிகவும் உருக்கமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து அந்த உண்மையை அறிந்து வந்து இங்கே நமக்கெல்லாம் சுட்டிக்காட்டி நம்மையெல்லாம் வேதனைக்கு உள்ளாக்குகிற வகையிலே அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அதை சகோதரர் ஃபைரோஸ்கான் அவர்கள் அதை தெளிவாக தமிழாக்கம் தமிழிலேயே பேசுவது போல அதை ஒரு அருமையானதொரு மொழிபெயர்ப்பு செய்து தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு விழா குழுவின் சார்பில் நாங்கள் பணிவான நன்றியினை உரித்தாக்குகிறோம். அடுத்ததாக மௌலானா மௌலவி அல்லாமா சைஹுல் ஜாமியா சதுருல் முதர்ரிசீன் ஹாபிஸ் காரி கடலூர் மாவட்ட மஹகமா சரியாவின் காஜி அல்ஹாஜ் நூருல் அமீன் ஹஜ்ரத் அவர்களிடம் மனிதநேய பண்பாளர் தொழிலதிபர் கடலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவர்களில் ஒருவர் டாக்டர் டாக்டர் கே ஐ மணிரத்னம் அவர்கள் இந்த விழா சிறக்க ஹஸ்ரத் அவர்களிடம் 100,000 நன்கொடை வழங்கி இங்கு சிறப்புரை ஆற்றுவார்கள். இங்கு வந்திருக்கும் பெரியோர்களே, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இளைஞர் பெருமக்களே, உங்கள் அனைவரையும் நான் சார்ந்திருக்கும் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே வணங்கி உங்களை எல்லாம் வாழ்த்துகின்றேன். டிசம்பர் 6ஆம் தேதி உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சோகம்தான், எங்களுக்கு இரட்டை சோகம், அதை சொல்ல வந்திருக்கின்றேன். காரணம் என்னவென்றால், டிசம்பர் 6ஆம் தேதியிலே பாபர் மசூதி இடிக்கப்பட்ட தினத்தை கருப்பு நாளாக அனுசரிக்கின்றோம். அன்றைய தினம் அந்த தேதியை தேர்ந்தெடுத்த படுபாவிகள் ஏன் அந்த தேதியை தேர்ந்தெடுத்தார்கள், உள்ளபடியே அந்த தேதியில் என்ன சூட்சிமம் இருக்கிறது என்று பார்த்தால், இஸ்லாமியர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஒன்றாக வாழுகின்ற இந்த தேசத்தை நேசிக்கின்ற மிகப்பெரிய மனிதர் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்களுடைய நினைவு நாளிலே அந்த தேதியை தேர்ந்தெடுத்த பரிபாவிகளை நாங்கள் 2 துரோகிகள் என்று சொல்வோம். ஏனென்றால்,
நாங்களெல்லாம் ஆறாம் தேதியை நினைத்தாலே டிசம்பர் மிகப்பெரிய கொடுமையான நாளாக நினைக்கின்றோம். பர்டிகுலரா படித்த இளைஞர்கள் எல்லாம் அதை இரண்டு சோகமாக நினைக்கின்றோம். எனவே அன்றைய தினம் நரசிம்மராவ் அவர்களுடைய தலைமையிலே நடந்த காங்கிரஸ் வேறு, இன்றைய தினம் நாங்களெல்லாம் நேசிக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் வரப்போகின்ற பிரதமராக இருக்கின்ற காங்கிரஸ் வேறு. எனவே அன்பிற்குரிய ஐயா சுலைமான் அவர்கள், எங்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உள்ளபடியாகவே எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஆறாம் வகுப்பு படிக்கும் பொழுது எனது நண்பர்கள் டாக்டர் அப்துல் சமத், இந்த ஊருக்காரர் ஆயங்குடிக்காரர், ஃபக்ருதீன் சொல்லிட்டு என் பக்கத்திலேயே உட்கார்ந்து இருக்கிற ஒரு நண்பர், ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அந்த ஒரு மாசம் நோன்பு இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஐந்து படிக்கிறதுக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. பாத்தீங்கன்னா அந்த என் நண்பர்கள் இருவருமே சோகமாக இருப்பாங்க. ஒரு 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 மாசம் அமைதியா இருப்பாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, எச்சில் முழுங்க மாட்டாங்க. என்னையா அப்படின்னு சொல்லிட்டு அப்துல் சமதை கேட்டா, நாங்க விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. என்னையா, அது இந்துக்கள்லாம் வாரத்துல மாசத்துல அமாவாசை விரதம் இது மாதிரி தானே நாங்க இருக்கிறோம், நீங்க ஒரு மாசம் எப்படி உங்களால முடிகிறது அப்படின்னு கேட்கும் போது, அவரு அந்த வயசுலயே சில குறிப்புகள் எல்லாம் சொல்லி, இப்படி இருந்தா இந்த ஒரு மாசம் நாங்க அந்த நோன்பு இருந்துட்டா எங்களுக்கு ஒரு மாதத்திற்கு எங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஒரு மாசம் மட்டும் உழைக்காம பதினோரு மாசத்துல உழைப்பை அந்த ஒரு மாசத்துல நாங்க உணர்றோம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லும் பொழுது, அந்த இஸ்லாமியத்தின் மீது எனக்கு உள்ளபடியே அன்றிலிருந்தே ஒரு அன்பு. நீங்க வந்து நாங்கெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்களை பெரிய மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஆனா முஸ்லிம் சகோதரர்கள் அப்படியே அரவணைத்துக் கொள்கிறார்கள். இதற்காகவே நாங்கள் என்றென்றும் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம், உங்கள் கூடவே இருப்பதற்கு ஆசைப்படுகின்றோம். அதற்கும் மேலாக காங்கிரஸ் கட்சி வருகின்ற நீங்கள்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், ராகுல் காந்தி அவர்கள் இப்போது யாரை நேசிக்கின்றார்? சிறுபான்மை மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் அந்த அடித்தட்டு மக்களையும் தான் நேசிக்கின்றார். இப்ப நான்லாம் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர், எதுக்கு இந்த காங்கிரஸ் தூக்குறேன்னு, அந்த ராகுல் காந்திங்கிற ஒரு மனிதர், மாமனிதர், அந்த குடிசை வீட்டெல்லாம் போய் தேடி பிடிச்சி குடிசையில வாழ்கின்ற மக்களுக்கு மட்டுமே உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கில் அவருடைய பயணம் தொடர்கிறது. எனவே காங்கிரஸ் கட்சி என்றென்றும் எங்க இங்க பாத்தீங்கன்னா என்றென்றும் பர்டிகுலரா இந்த லால்பேட்டையில நீங்கெல்லாம் உங்க கூட நாங்க இருப்போம், நீங்க எங்க கூட இருக்க வேண்டியல ஐயா, நாங்க உங்க கூட இருப்போம் என்னைக்கும். இதைத்தான் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். அதற்கும் மேலாக இந்த 150 ஆண்டு கால இந்த அரபிக் கல்லூரியை நான் ஒரு படிச்சவன், ஒரு டாக்டர் பட்டம் வாங்கினவங்கிற முறையில எனக்கு ஒரு மிகப்பெரிய பெருமை என்ன, உலகத்துல இந்தியாவில இந்த லால்பேட்டையில போய் இந்த கல்லூரி அமைந்ததுல நாமெல்லாம் கொடுத்து வச்சிருக்கோம். இந்த மண் புண்ணியம் செய்த மண் என்பதை மீண்டும் ஒரு முறை சொல்லி, நாங்களெல்லாம் என்றென்றைக்கும் இந்த சிறுபான்மை மக்களோடு தான் இருப்போம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி ஓடோடி வந்து இங்கே நன்கொடை வழங்கி இருக்கின்ற டாக்டர் மணிரத்னம் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் எங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்த்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து விருந்தினர்களுக்கு உணவு தயார் செய்யப்பட்டுள்ளது. உள்ளூர் சகோதரர்கள் விருந்தினர்களை அழைத்துச் சென்று உபசரித்து அவர்களை கவனிக்குமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அன்பானவர்களே, கொஞ்ச நேரத்திற்கு முன்பு 1 லட்சம் ரூபாய் பணமுடிப்பை நம்முடைய ஜாமியாவின்
150வது ஆண்டு விழாவின் நடைமுறை செலவுக்காக மனம் வந்து கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய எதிர்பார்ப்பு எதுவும் இல்லை. நாம் அவர்களிடம் கேட்கவும் இல்லை. ராஜீவ்காந்தி கல்வி அறக்கட்டளை தாளாளராக இருக்கின்ற அவர்கள் கல்வி மீது உண்டான மோகத்தின் காரணமாக என்று நினைக்கிறேன். இந்த கல்வி ஸ்தாபனத்திற்கு தாங்களாக மனம் வந்து கொடுத்திருக்கின்ற அவர்களை வாழ்த்துகிறோம். எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு நேரான சரியான பாதையை காண்பித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனையும் செய்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் தஆலா இப்போது லஹோருடைய தொழுகைக்காக காயல் பட்டணம் அப்துல் காதிர் வாஃபிக் என்பவர் பாங்கு சொல்ல இருக்கிறார். பாங்கு சொன்னதிலிருந்து ஒரு 10 நிமிட இடைவெளியில் இதே ஈதுகா குத்துபா பள்ளியில் லஹோருடைய தொழுகை ஜமாஅத்தாக நடைபெறும். இன்ஷா அல்லாஹ் 2 மணிக்கு உணவுகள் பரிமாறப்படும். வெளியூரில் இருந்து வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு 2 மெஸ்ஸுகள் தனியாக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் கண்ணியமிக்க உலமாக்களுக்காக தனியாக ஒரு மெஸ் அவர்களுக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் தங்களுக்காக உண்டான அந்த மெஸ்ஸில் சென்று உணவு அருந்துமாறும், வெளியூர் மக்கள் தங்களுடைய மெஸ்ஸில் சென்று உணவு அருந்துமாறும், உள்ளூர் மக்கள் விரும்புகின்ற ஆசையுடன் இருக்கின்ற அந்த மக்கள் தங்களுடைய வெளியூர் விருந்தினர்களையும் அழைத்துக் கொண்டு தாராளமாக அன்போடு விருந்து உண்ணுமாறும் நாம் கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அசருடைய பாங்கு பள்ளிவாசலில் சொல்வதை போன்று இங்கும் சொல்லப்பட்டு சரியாக 5 மணிக்கு இங்கு ஜமாத் நடைபெறும். பள்ளிவாசல்களில் 5:10 நடைபெறும். நம்முடைய குத்துபா பள்ளியில் 5 மணிக்கு ஜமாத் நடைபெறும். ஜமாத் நடைபெற்றவுடன் உடனே மேடைக்கு வந்து 2வது அமர்வு தொடங்கும். எனவே முடிந்த அளவிற்கு அன்பானவர்கள் பெரியவர்கள் இந்த ஈதுகா மஸ்ஜிதுக்கு வந்து அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு உடனே 2வது அமர்வில் பங்கு கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒலு செய்வதற்காக பாத்ரூம் லெட்ரின் போன்றவைகள் எல்லாம் ஈதுகாக சுற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பாங்கு சொல்கின்றார். இப்போது والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها والليل إذا يغشى
والسماء وما بناها والأرض وما طحاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا صدق الله العظيم. السلام عليكم. بارك الله يا أسامة. அல்லாஹ்வின் அருமறையை அழகாக ஓதி செவிக்கினிய சிந்தைகளை உருவாக்கினார். அவருக்கு வாழ்த்துகிறோம். கமா கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகத் ஊதீத மிஸ்மாரம் மின் மஸாமீரி ஆலி தாவூத் சதக ரசூல் நபியில் கரீம். அன்பிற்குரியவர்களே, அடுத்ததாக இங்கே வருகை தந்துள்ள ஹாஃபிஸ் ஏ ஆர் அப்துல் காதர் அவர்களும் எம் ஆர் ஷேக் அப்துல் ரஹ்மான் அவர்களும் அரபியிலே சில பாடல்களை இங்கே பாட இருக்கிறார்கள். தமிழ் பாடல் சிலவற்றை இஸ்லாமிய கீதங்களை இங்கே இசைக்க வருகிறார்கள். வருக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. அஹ்மத் நபியின் அழகிய நூறால் அகிலம் ஒளியால் ஜொலிக்கும் எண்ணத்தில் தவழும் அணையாதீபம் ஏகந்தான் அருளாய் அளித்தான். அஹ்மத் நபியின் அழகிய நூறால் அகிலம் ஒளியால் ஜொலிக்கும் எண்ணத்தில் தவழும் அணையாதீபம் ஏகந்தான் அருளாய் அளித்தான். فاحن نسيم الأنبار نلنا ريح المعطار من عيد مولد الأنبار
فاح نسيم الأنبار نلنا ريح المعطر من عيد مولد الأنبار بريبر بربال والتمر وديتال بربنجم برقاسم أدنددي பிரியவரின் பிறப்பால் உத்தமரின் உதயத்தால் பிரபஞ்சம் பிரகாசம் அடைந்ததே நற்குணத்தின் தாயகம் நீங்கள் தான் என்றே நாயனும் நவின்றான் அன்றே இறையவன் மறை போல் இனிதாம் குணமாகிற சூழ் நபியை படைத்தான் நட்குணத்தின் தாயகம் நீங்கள் தான் என்றே நாயனும் நவின்றான் அன்றே இறையவன் மறை போல் இனிதாம் குணமாகிற சூழ் நபியை படைத்தான் فاح نسيم الأنبار نلنا ريح المعطر من عيد مولد الأنبار بريبر بربال والتمر وديتال بربنجم برقاسم أدنددي بريبر بربال والتمر وديتال بربنجم برقاسم أدنددي அமீனாவின் வாயிற்றில் ஆற்றல் மிக அன்பாளன் அருட்சுடர் நேசரை அமைத்தான் ரஹ்மத்துலில் ஆலமீன் ராஜரை போற்றி ரஹ்மான் மறையில் புகழ்ந்தான் அமீனாவின் வாயிற்றில் ஆற்றல் மிக அன்பாளன் அருட்சுடர் நேசரை அமைத்தான் ரஹ்மத்துலில் ஆலமீன் ராஜரை போற்றி ரஹ்மான் மறையில் புகழ்ந்தான் فاح نسيم الأنبار نلنا ريح المعطر من عيد مولد الأنبار بريبر بربال والتمر وديتال بربنجم برقاسم أدنددي بريبر بربال والتمر وديتال بربنجم برقاسم أدنددي அண்ணலே தாங்கள் அவனில் வந்ததால் நிமலோ நிலத்தினை அமைத்தான் ஆதிரபே அதம் முதல் ஈசா வரையில் ஆலத்தை அஹதோன் சமைத்தான் மங்களங்கள் பொங்கிடும் தங்கள் ஒளி முகத்தை எங்களிரு கண்களால் காண அங்கங்கள் தங்கமாய் இளங்கிடும் தங்களை பங்கங்கள் நீங்கவே பார்க்கணும் வஞ்சனைகள் சஞ்சலங்கள் வாகாய் நீங்கிடும் வாஞ்சை நபிகள் வந்தனால் அஞ்சிடும் நெஞ்சமும் தஞ்சமே தந்திடும் பிஞ்சு மனம் கொண்ட சிங்கம் பிறந்தனால் அஹ்மது நபியின் அழகிய நூறால் அகிலம் ஒளியால் ஜொலிக்கும் எண்ணத்தில் தவழும் அணையா தீபம் ஏகந்தான் அருளாய் அளித்தான் அஹ்மது நபியின் அழகிய நூறால் அகிலம் ஒளியால் ஜொலிக்கும் எண்ணத்தில் தவழும் அணையா தீபம் ஏகந்தான் அருளாய் அளித்தான் ஏகந்தான் அருளாய் அளித்தான் ஏகந்தான் அருளாய் அளித்தான் அழகிய கீதம் இனிமையான கீதம் தென்றல் வரி வருடியது போல் தமிழ் வார்த்தைகளால் வருடி நம் நெஞ்சங்களில் குறைய வைத்தவர்களுக்கு நன்றி. நமது ஜாமியா மம்பவுல் அன்வாரின் பேராசிரியர்கள் ஒருவரும்
சிறந்த பேச்சாளரும் நல்ல எழுத்தாளருமான மௌலானா மௌலவி ஜே ஜாகிர் ஹுசேன் ஹசரத் அவர்கள் அடுத்து உரையாற்ற வருகிறார்கள். எந்த தலைப்பை கொடுத்த போதும் அந்த தலைப்பிலே அழகான வார்த்தைகளால் நல்ல கருத்துக்களை எடுத்து வைக்கும் தெம்பும் திராணியும் உள்ளவர் அவர்கள். மதுகபுகள் இல்லையேல் என்ற ஒரு கட்டுரையை எழுதி ஒரு மிகப்பெரிய கட்டுரை போட்டியிலே பரிசும் பெற்றவர் அவர். நம்முடைய ஜாமியாவின் முதல்வராக இருக்கிறார். நல்ல வார்த்தைகளில் உங்களிடையே உரையாட வருகிறார். வருக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாயி வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன், அம்மா பஅத். ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் மஜீத், அஊது பில்லாஹி